இன்றைக்கி வந்து அறிவியல் ஆன்மீகத்தை பற்றி நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அறிவியல் ஆன்மீகம் சொல்கிறது என்னென்னா, ஏதோ சயின்ஸ் வேறு ஆன்மீகம் வேறன்னு நிறையா பேர் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்படி இல்லை, அறிவியல் ஆன்மீகம்னா ஆன்மீகம் என்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலை தான் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு என்ற ஒன்று நமக்கு இருக்குது. மனிதன் ஒருத்தன்தான் அந்த ஆன்மீகத்தை உணர முடியும். அதுக்கு காரணம் இவனுக்கு இருக்க அறிவு. அதைத்தான் வள்ளுவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது உள்ளேயே இருக்குது. அதுக்கு பேர் சாதாரணமாக ஆத்மா அப்படின்றாங்க. அந்த ஆத்மாவிலிருந்து கண்டுபிடிக்கிறது ஆன்மீகம் அப்படிச்சுங்க. ஆன்மாவின் அகத்தை, ஆத்மாவின் அகம்தான் ஆன்மீகம். இந்த ஆன்மாவின் அகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளுடைய அறிவை வைத்து உணர்றோம். அந்த அறிவை வைத்து உணரும்போது பல அனுபவங்கள் கிடைக்கும். இதுதான் உண்மையோ? இப்போ உதாரணமாக ஒரு காற்று இருக்குது. இந்த காற்று வந்து, காற்றுக்குள்ளே வந்து ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, உயிர் சக்தி இருக்குதுன்னு சொல்கிறத நம்ம அறிவை வச்சு கண்டுபிடிக்கிறோம். இந்த காற்று வந்து எப்படி அப்படின்னா, அதிசயமாக இருக்கும்போது இல்லை இல்லை, இந்த காற்றை ஏதோ ஒன்றுலேருந்து வந்திருக்குன்னு ஒரு பௌதிகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏதாச்சும் ஒன்று, அதுக்கு ஒரு மூலப்பொருள் இருக்கும்ல. இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்குரிய அறிவை வைத்து செய்கிறது தான் அறிவியல். அப்படி ஆன்மீகத்தை கண்டுபிடிக்கிறது, அதுதான் ஆன்மீகம். அதாவது உண்மையான அந்த ஆன்மீகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வச்ச பேர் தான் அறிவியல் ஆன்மீகம். இந்த அறிவியல் ஆன்மீகத்தை யாரும் கண்டுபிடிச்சு வர்றதில்ல. அது ஆல்ரெடி நமக்குள்ளே 24 hours இருக்கிறது. இப்போ உங்களுக்கு உயிர் இருக்குன்னு சொன்னால் அதை பயிற்சி பண்ணியாக பார்க்க முடியும். உயிர் இருக்குது, உங்களுக்கு உணர்வு இருக்குது, உங்களுக்கு பசி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆல்ரெடி இன்பில்டட், இன்பில்டாக. அந்த இன்பில்டாக இருக்கிறத உணர்றது தான் ஆன்மீகம். நமக்குள்ளே இருக்க இன்பில்ட்டியும் வெளியே இருக்கக்கூடிய சுற்றியும், நமக்குள்ளே இருக்க உதாரணமாக நம்ம சுற்றி என்ன இருக்குது, கம்ப்ளீட்டாக பஞ்சபூதங்கள் இருக்குது, நீர் காற்று. அப்புறம் நம்மளை சுற்றி என்ன இருக்குது, இயற்கை கோள்கள் இருக்குது. அப்புறம் பூமி இருக்குது. நமக்குள்ள உள் உறுப்புகள் இருக்குது, வெளி உறுப்புகள் இருக்குது. இந்த ஒவ்வொன்றுடைய உண்மையான மூலம், அதனுடைய இயக்கம், அதனுடைய முடிவு மூணையும் கண்டுபிடிக்கும் போது தான் ஆன்மீகத்துக்குள்ள முதல் நிலை. இப்போ உங்களுடைய உடம்பை வச்சு பார்க்குறதுக்கு தான் உடலே தியானம் சொல்கிறோம். இப்போ உடலுக்குள்ளே இருக்க ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து முடிக்கும்போது தான் ஆன்மீகத்தினுடைய ஒரு புள்ளியில் நீங்கள் தெரிகிறீங்க. அதனால தான் நீங்கள் சிலை வழிபாடு அந்த எல்லாமே பண்ணுறீங்கல்ல சாமி, எல்லாமே பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசை, ஒரு ஒரு சிந்தனை. ஆனால் அது வந்து உண்மையான ஆன்மீகம் இல்லை. ஏன் உண்மையான ஆன்மீகம் இல்லைன்னா, உண்மையான ஆன்மீகத்தை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் குருவே வேணாம். உங்கள் உடம்புக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை தெரிகிறதுக்கு என்ன குரு வேணும்? சவுண்டு குறைச்சி வைங்க. அப்போ அது என்ன வேணும், ஏதாச்சும் வேணுமா? வேணாம். அப்போ என்ன உங்களுக்கு, அப்போ உள்ளே பார்க்குறீங்கல்ல, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் உடம்பை பற்றி பார்க்குறதுக்கு என்ன நினைக்கிறீங்க? கண்ணை மூடிக்கிட்டு நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும. கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்க ஒவ்வொரு உறுப்பும் தெரியும். அப்போ இது கொஞ்சம் அறிவு இருந்தால் தானே திறக்க சொல்லி பார்க்க சொல்லும். மாடு இருக்குது, ஆடு இருக்குது, அதுக்கும் கண் இருக்குது. அது வந்து எதை வச்சு பார்க்கும் பார்க்க, ஏன்னா பிகாஸ் அங்கே எண்ணம் இல்லை. ஓ, இப்படி புரிகிறதே ஆன்மீகம் தான். ஓஹோ, ஆடு மாட்டுக்கு மூளை இருக்குது, நமக்கு மூளை இருக்குது, ஆனாலும் நாம் பேசுகிறோம், ஆனாலும் நம்ம எதையோ வச்சு சிந்திக்கிறதுக்கு இன்னமோ ஒன்று உள்ளே இருக்குல்ல, இப்படி சிந்திக்கிறதே ஆன்மீகம். இதுதான் ஆன்மீகம். அதுதான் சொல்கிறாங்க, செல்ஃப் ரியலைசேஷன் ஏன் சொல்கிறாங்க, உன்னை நீங்கள் அறிங்க. அந்த உன் என்பதில் முதல்ல உங்களோடு இருக்கிறது உங்களுடைய உடல் இருக்குது, உங்களுடைய உயிர் இருக்குது, உங்களுடைய அறிவு இருக்குது, உங்களுடைய மனச்சாட்சி இருக்குது, உங்களுடைய மனம் இருக்குது. அதைத்தான் ரமணர் சொல்லுவார், இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு தெரிய ஆரம்பிக்கிறது அது. அப்புறம் இதெல்லாம் இல்லைன்னு ஒதுக்குறது நெக்ஸ்ட்டு. இதெல்லாம் அந்த ஆன்மா இல்லை.
இப்போ உயிர் வந்து உங்களுடைய உடல் இல்லையில, உடல் அப்போ உயிரும் உடலும் கலந்து எல்லாமே இயக்கம் பூரா இருக்கு. இப்போ ஹார்ட் வந்து கிட்னி இல்லையில, ஆனால் வந்து ஹார்ட் தனியாக இருக்கு கிட்னி தனியாக இருக்குன்னு சிந்திக்கிறீங்கல்ல. அப்போ இந்த சிந்தனையே உங்களுக்கு என்ன வருது, ஆன்மீகம். என்ன ஆன்மீகம், உன்னை அறிந்து உன் தலைவனை அறி. தன்னை அறிந்த பிறகு தலைவனை அறின்னு சொல்றதுல தலைவன்றது கடவுள், உன்னை அறிகின்றது நீ. அந்த உன்னை அறிதலை உன்னை வந்து நீ ரிலாக்ஸ் ஆகும், அப்போ தான் உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஓஹோ இந்த உடம்புக்குள்ளே இவ்வளவு இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே இவ்வளவு பசி பாசம் வலி காமம்லாம் இருக்குது. இதை நீங்கள் வந்து சேனலைஸ் பண்ணுறது அறிவு, இதை கடக்கிறது ஆன்மீகம். எப்படி கடக்கிறீங்க, பசி வேணான்னு சொல்லலை, பசி என்பது நத்திங், ஒரு ப்ராசஸ் அப்படின்றீங்க. இல்லைன்னா இந்த கடையில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அந்த கடையில் சாப்பிட்டா இருக்கும், இந்த டேஸ்ட்டாக சாப்பிட்டோம், இப்படியே போயிட்டுருப்பீங்க. இப்போ பாருங்கள், பசி என்பது உணவு, அந்த உணவை பட்டால் முடிஞ்சு போச்சு. இதுக்காக நாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம், அதில் தான் அவர் வள்ளுவன் சொல்கிறேன், பொறிவாயில் ஐந்தவித்தான், ஐந்து இந்த பொறிகளுடைய சுவைகளையெல்லாம் அவிக்க சொல்கிறாரு. உதாரணமாக உணவு சாப்பிடணும் நம்மளுடைய பசிக்கு, நோ டவுட். ஆனால் அந்த பசிக்குரிய உணவு சரியாயிருச்சுன்னா உடம்பு இயங்குன்றது கன்ஃபார்ம். ஆனால் நம்ம அப்படியா இருக்கோம், எந்த கடையில் எந்த மாதிரி எந்த வடை எந்த டீ எந்த இது எல்லாம் அப்படி போகிறோம். சார் இந்த கடைக்கு இந்த கடையில் லட்டு சரியாக இருக்காது அப்படின்றோம். ஆனால் அந்த லட்டு வந்து இந்த உடலை இயக்கிறது இல்லை, அந்த லட்டுக்குள்ளே இருக்க கொஞ்சோண்டு விஷயம். மாடு பாருங்கள், அந்த அந்த புல். இப்படி நம்மளுடைய நம்மளுடைய வாயு நம்மளுடைய ஐந்து பொறிகளில் இருக்க விஷயங்களையெல்லாம் உணர்ந்து அதிலிருந்து விடுபடுறதுன்னா சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை, ஓகே இது நத்திங், அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி ஒரு குழந்தை பெறணும், ஒரு தாய் அவள் ஒரு குழந்தை பெற்றுட்டா 50 குழந்தை பெற்றுக்கிட்டு தெரிய முடியாதுல்ல. இப்படி ஒவ்வொன்றிலிருந்து விடுபடுறது, அந்த விடுபடுவதை உணர்வது, அப்புறம் அதை வந்து உணர்ந்து ஓ இதுனா இது. அப்புறம் பாருங்கள், ஒன்றுமில்லாம் போயிருது பாருங்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு 5 குழந்தையாக இருந்தீங்க, 7 10 இப்போ 15 இப்போ ஒவ்வொரு வயது ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் விடுபட்டுக்கிட்டாயி, இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் யூத் ஆகிட்டு அப்புறம் கடைசியில் கிளவி ஆயிடுவீங்க. இப்போ மறுபடியும் இழுக்க முடியுமான்னு பாருங்கள், நான் 5 ஆக வர்றேன்னு சொல்லி. இது எப்படி விட்டு போயிருதோ அது மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல இதுதான் அதுண்டு, இப்போ சொல்கிறீங்கல்ல அது இது அப்படி செய்யலாமே வீட கட்டி போடலாமே, இப்படி ஒவ்வொன்றும் ஆசைகள் பேராசைகள் சுயநலங்கள் எல்லாமே வந்து கடைசியில் எண்டு ஒன்றும் இல்லை. இப்படி ஒவ்வொன்றிலிருந்து நீங்கள் விடுபட நினைக்கிறது, விடுபட்டு ஓடி அந்த வேணாம், விடுபட நினைக்கிறது, அதன் மேலே அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அது வேணும், இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறோன்னா அழகாக, அதுக்காக போய் நீங்கள் காவி ஓடியை உடுத்திக்கிட்டு ஊருக்குள்ள அலைய முடியாது. இது உங்களுக்கு வேணும், இந்த அழகு ட்ரெஸ் பண்ணிக்கிறது வேணும். ஆனால் இதுதான் உண்மை இல்லை, கடைசி உண்மை இல்லை, ஓகே. அதுக்காக எளிமையாக போயிடணும் பிச்சைக்காரியாக போயிடணும்லாம் சொல்ல மாட்டேன், அந்த விஷயத்தில் இருக்கணும் ஆனால் இல்லாமல் இருக்கணும். அதைத்தான் சொல்கிறாங்க, டிட்டாச்மெண்ட்டு, அட்டாச்மெண்ட்டாக இருக்காதிங்க, டிட்டாச்மெண்ட்டு. ஆனால் அதில் நம்ம அட்டாச்மெண்ட் எடுத்து இந்த பூமியில் நிர்வாணம் அலைய முடியாது. ஆனால் அதில் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த பூமியில் இந்த உலகத்தில் நம்மளை இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே நம்மளை விட்டு இப்போ எங்கே இவங்க சிக்கலாயிருவாங்கன்னா, அதை அப்படியே பொருத்தி கடவுளை விட்டு வெளியே வந்து என்னமோ போய் உங்களை சன்னியாசி ஆக்கிறது அவங்க. நம்ம அறிவியல் ஆன்மீக அப்படி இல்லை, ஒவ்வொரு நொடியும் உலகியல்ல நீ வந்து தெளிவாக இருக்கணும். ஆன்மீகமே என்னன்னா அன்னைக்கு நீ சொன்ன அந்த மனமது செம்மையாக இருக்கணும், எண்ணமது செம்மையாக இருக்கணும், அறிவது செம்மையாக இருக்கணும், பகுத்தறிவு செம்மையாக இருக்கணும். நாம் இயங்கும்போது நமக்கு உடம்புல கனவற்ற உறக்கத்தில் இருக்கிறது மாதிரியே ஒரு எண்ணம் நுழையும் போது இருக்கணும், போகும்போது இருக்கணும், நம்ம செயல்படும் போது அப்படி இருக்கணும். அதுதான் அறிவியல் ஆன்மீகம். இப்போ நீ வந்து என்னோட பழகிறது வரைக்கும் கரெக்டு, நீங்கள் பழகாமல் இருந்தாலும் அதுதான். ஏன்னா இருந்து நீங்களும் நானும் ஒன்றா போக முடியாது, எப்போவும் குழிக்குள்ளே போக முடியுமான்னு பாருங்கள், இல்லாத ஒன்று.
அப்போ இல்லாத ஒன்றை நாம் கற்பனை பண்ணுறோம். சரி, அதுக்காக ஓடி போயிடுறதா இல்லை, அதுக்கு தான் கர்மயோகம்னு சொல்கிறாங்க, பக்தி யோகம்ன்றாங்க. ஞானி கர்மயோகம்னா செயல்படுறது, 24 hours நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ செயல்படுறது, அதுதான் தியானம்ன்றது. அறிவியல் ஆன்மையை என்ன சொல்லிக்கிட்டே வரும்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இதை ஆல்ரெடி நீங்கள் இருந்ததுன்றதை மட்டும் தவறி புரிகிறாங்க. ஏதோ போய் நான் ஞானம் அடைகிறேன், ஞானமெல்லாம் அடைகிறதே கிடையாது. பிறக்கும் போதே கருவறையிலே காட்டிட்டு, ஏன்னா அங்கே எண்ணமே இல்லாமல் தானே இருந்தீங்க உள்ள. அதே தானே வெளியே வந்தாலும் எண்ணமே இல்லாமல் முழுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க, எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் இல்லை. எப்போ எண்ணம் வந்து மறுபடியும் நுழைஞ்சாலும் இல்லை, அந்த எண்ணத்தை வந்ததை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதில் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆன்மீகம். வந்த எண்ணத்துக்காக நம்ம அனாவசியப்படாமல் இருந்தோம்னா அதுக்கு தான் அது என்ன சொல்கிறாங்க, எது வந்தாலும் நீ விட்னஸாக பாரு. அந்த விட்னஸ்னால் அதை ரைட், அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாத. விட்னஸ்னால் ஈஸியாக சொல்ல போனோம்னா அப்படின்னா, எதை எடுத்தாலும் இப்போ ரோட் போயிட்டுருங்க, ரோட்டில் போகிறது ட்ராவலிங். அப்படியே வந்து பிளாட்ஃபார்மில் நின்று புறம் பார்ப்பீங்க, அங்கேயே தான் நிற்கிறீங்க, மக்களை புறம் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் மாட்டலை. ஆனால் நீங்கள் உள்ளே ரோட்டில் நிற்கிறீங்க, அடிச்சுப்படும். ரோட்லேயே நின்று நான் ரெண்டு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, பரிபாளையத்தில் எல்லாத்தையும் ரோட்டில் இருக்க பிள்ளைங்க ஆளுகளெல்லாம் பார்க்கணும் வந்துட்டீங்க. இப்போ ஈஸியாக பார்க்குறதுக்கு ஒன்றுக்கு வேண்டி பிளாட்ஃபார்மு, ஆனால் நான் ரோட்லேயே நின்று எல்லா மக்களையும் பார்ப்பேன் அப்படின்னா போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க இல்லையா. இதுதான் அதே மாதிரி உங்கள் எண்ணத்தில் நீங்கள் எல்லாத்தையும் இயங்கலாம், ஆனால் எண்ணத்தை விட்டு வெளியே வரணும். அந்த வெளியே வர்ற பயிற்சி தான் அறிவியல் ஆன்மீகம் கொடுக்குது. எப்படியெல்லாம் வெளியே வரலாம், உடனேலாம் வர முடியாது யாரும். அதுக்குத்தான் கம்பேரிசன் இல்லாமல் நீ நீயாக இரு, வெளியே வரலாம், பொறாமை இல்லாமல் இரு, நிம்மதி. ஏன்னா நீ வந்து எப்போவெல்லாம் உன்னுடைய உடல் அமைதியாக ஆகிறியோ எல்லாத்தையும் விட்டுட்டு அப்போ தான் நீ ஆன்மீகத்துக்கு என்ட்ரி ஆவ. மறுபடியும் வந்துருச்சுன்னா அவுட் ஆயிடுவ. பாசம் இல்லாமல் போகிறதில்ல, நீ பாசத்துக்குள்ளே நுழைய தொடங்கிட்டேன்னா அதை அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும். நீ என்ன செஞ்சாலும் சரி, பக்தியே வச்சுக்குவோம், பக்தி இதே இதுதான் உண்மைன்னு போனேன்னா மாட்டிக்கிடுவேன், அது உண்மை இல்லை. அது மனிதனால் உருவாக்கப்பட, இன்னும் கூட ரொம்ப சிம்பிளாக தெரியும், மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லாவற்றிலும் நீ வந்து உள்ளே போனேன்னா நீ மாட்டிக்கிடுவேன். உனக்குள்ளே இருக்கிறதுலேருந்து உருவாகி அதையே நீ பயணம் பண்ணீங்கன்னா ஆன்மீகத்தை பார்த்துருவேன். நான் வந்து இந்த சேர் போட்டு வச்சுருக்கேன் நீ நினச்சி இது வேலை முடிஞ்சேன்னா மாட்டிக்கிடுவேன். உனக்குள்ளே நீ அலசி பார்ப்ப, இதையே சேர் போட்டிருக்காங்க, இதே ஏன் இந்த ஆஃபீஸ் வச்சுருக்காங்க இப்படின்னு நீ அலச தொடங்கினீன்னா நீ மாட்ட மாட்டேன். சொல்கிறத ஒத்துக்கிறது நான் அடிமையாயிருவேன். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே ஆன்மீகமாக இருக்கும். ஒரு பெண் அதுதானே சொல்கிறாங்க, எல்லாமே கடவுள், எல்லாமே கடவுள் தான். காற்று கடவுள் தான், நீர் கடவுள் தான், நெருப்பு கடவுள் தான், மனிதன் கடவுள் தான், குழந்தைகள் கடவுள் தான், மலர் கடவுள் தான், செடி கடவுள் தான். அதுதான் நான் சொல்கிறேன், நான் சாப்பிடும்போது இப்படி எடுத்து வைக்கும்போது நினைப்பேன், இறைவா எனக்கு இந்த சக்தியை இந்த உணவின் மூலம் நீ கொடுக்குற. மறக்கும், சில நாள் மறக்கும், ஆனால் இருக்கும். அதே மாதிரி என்னுடைய இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்க என்னோட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க எனக்கு வாய்ப்பு வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, கம்ப்ளீட்டாக ஈகோ லெஸ்ஸாக இருக்கும், பேலன்ஸாகவே இருக்கும். இப்போ நான் வந்து ஏதாச்சும் எண்ணத்தோடு சொல்லி கொடுக்குறது, நீ எண்ணத்தோடு வர்றது வரைக்கும் அது சும்மா இந்த உலகம் நம்ம ஒன்றுமில்லாமல் இருக்கணும், ஆனால் செயல்படாமல் இருக்க முடியாதுல்ல. இது நல்லா தெரியும்ல, உயிரோடு இருக்கிறது சாக போகிறோம்னு கன்ஃபார்ம் ஆனதை நம்ம சாக முடியலையே. அப்போ அது உண்மைன்னா இப்போ வாழும்போதே எதுக்கு வந்து உள்ளே எது வச்சுக்கிறேன், ஹிடன் உயிரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹிடன் வச்சுக்கிறது. அதான் நான் வந்து உன்கிட்ட பேசுனேயே, என்ன நீ ஏன் முட்டாளாகிற என்னங்கிட்ட, அல்லது நீ முட்டாளாக வேண்டிய அவசியம் இல்லை. நீ முட்டாளாகி போயிட்டே இருந்தால் உலகியல் நடத்துகிற விஷயத்தில் இப்போ நீ இந்த கரண்ட் போட்டிருக்க, லைட் போட்டிருக்கோம், இது இல்லாமல் உட்கார முடியுமா? அல்லது இப்போ ஒன்றும் இல்லை, இதுலேருந்து அப்படியே முன்னால் ஒரு அந்த ரோட்டில் உட்காந்து இப்படி நம்ம நம்முடைய உட்காந்து பேச முடியுமா? அப்போ இந்த இயக்கத்துக்கு பூரா எல்லாம் தேவை. அப்போ அந்த இயக்கத்தை பூரா நீ மிஸ்யூஸ் பண்ணீன்னா அப்புறம் எதுக்கு, அதுவும் வேஸ்ட்டு.
மிஸ்யூஸ் தானே அது. ஒரு ஸ்கூல் கிடைக்குது மிஸ்யூஸு, சார் சொல்கிறேன் அது என்ன ஓசியாக தானே கிடைக்குது மிஸ்யூஸு, சாப்பாடு போடுறாங்க மிஸ்யூஸு, இப்படி ஒவ்வொன்றையே நீ கிடைக்கிறத பூரா ஓ இதில் என்னமோ இருக்குன்னு உள்ளே போனேன்னா அதில் ஒன்று சொல்லிவிடும் உனக்கு. அந்த ஆய்வு பண்ணுறது தான் ஆன்மீகம், வேறு ஆன்மீகம்லாம் கிடையாது. கோயிலுக்கு போகிறது ப்ரே பண்ணுறது அதெல்லாம் வேண்டுதல் அதெல்லாம் ஆன்மீகமே கிடையாது. அப்படி ஒரு தத்துவமே எதுலேயுமே இல்லை. மனிதன் எழுதிக்கிறது தான், மனிதனை வச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு கூட்டம் வேணும். இப்போ இது வந்து ஏன் ஆன்மீகவாதி சொன்னால், அவங்கெல்லாம் அந்தவங்கள ஓஷோ இவங்க எல்லாருமே இல்லை, நீந்தான் இப்போ இருக்க பிறந்த குழந்தையும்தான். நான் ஜேஆர்டிவியில் அழகாக சொன்னேன், பிறக்கும்போதே நீ ஞானி, பிறந்த பிறகு அதை விட்டுப்பிட்டு உங்கள் எண்ணங்கள்னாலையும் உங்களுடைய அறிவுனாலையும் உங்கள் சுயநலங்கள்னாலையும் உங்களுடைய பொறாமைகள்னாலையும் உங்களுடைய ஈகோனாலையும் ஃபால்ஸ் ஈகோனாலையும் விட்டுப்பிட்டு உனக்கு எதுக்கு வேண்டி கிடக்கு அதெல்லாம் வேண்டாமே அப்படி நினைப்போம். அது இப்படி எனக்கு இருக்கு, என்னை பொறுத்தல உள்ள என்ன, என்னை பொறுத்தல உள்ள என்னையும் அவங்க அப்படி நினச்சிடக்கூடாது சார். நான் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன், நான் என்னை பொறுத்தல உள்ள அது நினச்சிடக்கூடாது, அதுக்கு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் அது இல்லை செய்கிறாங்க அவங்க, ஆன்மீகமாக வர முடியாது அவ்வளோதான். என்ன ஆன்மீகம், இதை முழுசாக அடைய முடியாது. ஏற்கனவே கொண்டுக்கிட்டு வந்ததை இடையில் விட்டுப்பிட்டு தேடி தேடி அலையிறீங்கல்ல. அதனால தான் இவங்க என்னன்னா, இன்னொன்று அது நேற்று சொன்னேன், இவங்களுக்கு தெரிய வைக்கிறது தான் அந்த இயற்கை ரகசியம். இப்போ உனக்கு உன் புள்ளியாக இருந்த உன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இப்படி ஒரு உடம்பு உனக்கு உருவாகியிருக்கிறத உனக்கு தெரிய வைக்கிறதுக்கு உனக்கு இறைவன் அறிவை கொடுத்துருக்கான். அறிவை கொடுத்துட்டு மறுபடியும் சிந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குறியா, அப்புறம் அதை வந்து இப்படியெல்லாம் பார்த்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி இது உண்மையாக பொய்யான்னு பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சரை வெளியே போட்டிருக்கான். இவ்வளவையும் பார்த்துக்கடான்னு கொடுத்துட்டு உனக்கு விட்டால் நீ மறுபடியும் அவனை மறந்துடுற. எவன் உருவாக்கினானோ, ஏன்னா மாட்டுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கல, மாடு வந்து நேராக போய் லூதர்னை ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கல, பிறந்தன மாடு. அப்போ உனக்கு கொடுத்த அப்போ தான் நீ அதை உணர்ன்ற, இது வந்து இது இப்படி இப்படி உணர்றது தான் சாதாரணமாக உணர்தல் இல்லைன்னா அவங்க வந்து அது மெட்டாஃபிசிக்கல், அதுதான் இறைநிலை, அறிவை கடந்து உணர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு விளங்காது. அதுதான் அறிவை கடந்து, ஏன்னா உனக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை, நீ வளர்ந்துக்கிட்டு இருக்கதே உனக்கு தெரியாதே அது எப்படி நடந்தது. அப்போ நமக்குள்ளே நீ ஏதோ கடவுள் எங்கேயோ இருக்கார்னு சொல்கிற, உனக்குள்ளே ஒவ்வொரு நிமிஷம் நடந்துக்கிட்டு இருக்கதையே எனக்கு தெரியாது அப்படின்னா, உனக்கு தெரியாத ஒன்றை எவனுமே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத கடவுளை யாரும் காமிக்கிறதுன்னு சொன்னால் எப்படி காமிச்சுப்பட முடியும், அதுதான் நீயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கொஞ்சம் பொறு, நீயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் எதை, இறைநிலை. அப்போ இதுக்கு வந்து யாராச்சும் இந்த டீச்சர் வேணுமா, வேணும். அப்போ என்ன வேணும், அப்போ சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதை நீ ட்ரை பண்ணணும். அதுதான் நானே கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னால் அப்புறம் சின்ன குழந்தை பிறக்கிறதே இல்லாமல் போயிடும். அதைத்தான் அவன் வைக்கிறான், அதுக்குத்தான் தாயின்னு ஒன்று கொடுக்குறான். அதை பாரு எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன், நீ வந்துட முடியாதே இந்த இந்த இப்படி வர முடியாத ஒன்று நடந்ததாக ஒன்று நடந்ததை பார்க்குறத ஒன்று தான் இறைநிலை. எப்படி வர முடியும், இப்போ 6-15 வயசு பொண்ணா கீழேருந்து மேலேருந்து இறக்க முடியாது, ஆனால் இப்படித்தான் வரணும்னு ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்துச்சு, இது மனிதனே செய்யாதது. அப்போ இந்த ப்ராசஸை பண்ணது யார், இது வரைக்கும் வருவாங்கன்னா இந்த ஆன்மீகவாதிலாம் இது வரைக்கும் வருவான், அவனன்றி ஒரு அசையும் அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் அடுத்தாப்புல அப்படியே நம்மளை பயமுறுத்தி அது பெரிய விஷயம் அப்படின்றோம், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, அதுதான் அறிவியல் ஆன்மீ. என்ன நீ பிறந்திருக்க, நீ வந்திருக்க, உன் உடம்பு இருக்குது, உன் உளம் இருக்குது, சுற்றி இருக்குது, எல்லாத்தையும் நீ பார்க்குற. காற்றை இழுத்தா மூக்கில் தான் போகும், வாய்க்குள்ளே போகக்கூடாது, கண்ணுக்குள்ளே காற்றை இழுக்க முடியாது, இதெல்லாம் தெரியுது. இப்போ இந்த இந்த கான்ஸ்டியூஷனை சிந்திக்க உன்னை விட்டானே யாருவே, அந்த ஒன்றை சிந்திக்கிற ஒன்று உணர்வு வருதான் அங்கே நீ ஆன்மீகத்துக்குள்ளே என்ட்ரின்றோம் நாங்கள் அறிவியல் ஆன்மீகம். அப்போ அந்த இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்குது, அணுவணுவான விஷயத்துக்குள்ளே இருக்குது, அணுவணுவாக இருக்குது. இந்த
கண்ணுக்குள்ளே பாரு, இந்த கண்ணுக்குள்ளே ரத்த ஓட்டம், அதுக்குள்ளே இது, அது ஒயிட்டு, அது பிளாக்கு, அந்த பிளாக்குக்குள்ளே நடுவில் புள்ளி. ஹவு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறான், மூக்குக்குள்ளே நேசல்ஸு, அதுக்குள்ளே 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 இந்த உடம்பு பூரா ட்ரில்லியன் கணக்கான செல்ஸு, அந்த செல்ஸுக்குள்ளே நியூக்ளியஸு, எலக்ட்ரானு, புரோட்டானு, அதுக்குள்ளே டிஎன்ஏ. இப்படி இப்படியெல்லாம் சிந்திச்சுட்டு கிறுக்கு பிடிச்சி போயிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, ஓ நமக்கு என்ன முடிவு பண்ணோம், நமக்குள்ளே நாம் பார்க்காத பல கோடி ரகசியங்கள் நமக்குள்ளே இருக்குது, இவ்வளோதான் ஆன்மீகம். இந்த ரகசியத்தை பார்க்குறதுக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் உலகத்தில் இல்லை, இதுதான் ரகசியம். சரி, நம்ம சில ஃபார்மாலிட்டிக்கு போகிறோமா, ரிலாக்ஸேஷனுக்கு போகலாம். பட் ஒரு விஷயம், அந்த ஃபார்மாலிட்டி, இப்போ உதாரணமாக கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போகிறோம், அந்த சர்ச்சில் வந்து நாம் இறைவனை நினைக்கிறோம், அதுதான் விஷயமே ஒழிய இங்கே கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இந்த இது இல்லை, இது இதுக்கு வந்து இதுக்கு வந்து இப்படி இழுக்கிறது வந்து அவங்க வேலை, நீங்கள் பார்க்குறவங்க வேலை, ஆனால் அது இல்லை. அப்படி யாருமே நிரூபிக்கப்படலை. இயேசு கிறிஸ்து எந்த எந்த தேவாலயத்தை கட்டிக்கிட்டு முத முத வந்தார், அவருக்கு ஒன்றும் தேவாலயம்லாம் கிடையாது, ஒரு மாட்டு கொட்டைகளில் பிறந்தாருன்றது தான் நீங்கள் வரலாறு படிக்கிறீங்க. நீங்கள் மாதிரி போய் நிறைய ஃபாதர்லாம் நிறையா இருந்து சொல்லி கொடுத்து, அப்புறம் வந்து டீச்சிங் ஆகியாக வந்தார். கடவுளுடைய மகன்தான் வச்சுக்கங்க, பட் அவரை தவிர இன்னும் இப்போ இவங்க பூரா பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டாங்களே, ஏன் இவங்க யாருமே வரலை, இவங்க அதை ஆராய்ச்சி பண்ணலை, அதை தவிர வேறு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் இயேசுவா இவங்க ஆகலை. இயேசுவா ஆகிறது எல்லாராலையும் முடியும்னா முடியும், இப்படி வச்சுங்க, இயேசுவாக எல்லாராலையும் ஆகும்னா முடியும். இவங்க அந்த வேலையை மட்டும் பார்க்குறதில்ல. சிம்பிளாக சொன்னால், கணவன் மனைவி, நாங்கள் திருமணம் லவ் பண்ணோம் 10 வருஷம், திருமணம் பண்ணிக்கிட்டோம் 10 வருஷம், ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் யாருமே தாம்பத்திய உறவே வச்சுக்கிற மாட்டோம் சார், ஆனால் எங்களுக்கு குழந்தை வேணும்னு கேட்டது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படி வச்சுட்டு இருக்காங்க. அது எப்படி நடக்கவே நடக்காது. அப்படின்னா ஆண் பெண் எப்படி படைக்கப்பட்டிருக்கும், எளிமையான விஷயம், புரிய வேண்டிய விஷயம். அப்போ எல்லாமே ஒரு காம்பினேஷனில் இருக்குது. அந்த காம்பினேஷன் முதல்ல கொஞ்சம் தெரியும், இந்த உடம்பை பற்றி தெரியும், அப்புறம் இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரியும், இந்த பஞ்சபூதங்களை பற்றி தெரியும், அப்புறம் ஒவ்வொன்றா தெரியும்போது ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல காமனாக தெரியும், ஓ இது இது இதுன்னு தெரியும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏன், ஆணும் பெண்ணும் ஏன் வந்தாங்க, இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏன் இந்த தொடர்பு, யார் உருவாக்குனது, ஓ சம்திங் ஹஸ் ஹேப்பன்டு. சரி, ஆணிலிருந்து பொண்ணுலேருந்து அப்புறம் குழந்தை ஏன் உருவாச்சு, அப்புறம் அந்த குழந்தைக்குள்ளே ஏன் ஒரு பாசத்தை வச்சுச்சு, நமக்கு அந்த குழந்தை உருவாகிறதுக்கு ஏன் நமக்கு ஒரு செக்ஸ்னு ஒரு உணர்வை உருவாக்குச்சு, இது யார் உருவாக்க முடியும். அப்போ இது பூரா ஏதோ நடந்திருக்கு அப்படி காமன், அப்புறம் ஓ சம்திங் ஹஸ் ஹேப்பன், சரி சரி ஏதாச்சும் ஒன்று குறையுதா, எல்லாமே கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கேன், காற்று, நீர், நெருப்பு எல்லாமே. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி நடந்துச்சுன்னு முதல்ல உன்னிலிருந்து தொடங்கி, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பூதம் உணவிலிருந்து தொடங்கி, பஞ்சபூதங்களிலிருந்து பூமியிலிருந்து தொடங்கும் போது யாரோ ஒன்றுக்கு இதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு போகும்போது தான் நீங்கள் கடவுளை அறிய முடியும். அப்புறம் அறிஞ்ச பிறகு அதனுடைய இயக்கத்தை புறம் புரிய முடியும். அப்போ அந்த இயக்கத்தோடு நாம் ஒன்றும்போது நாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம், அதோடு ஒன்றுவோம். அந்த ஒன்றும் போது ஒரு சில விஷயங்கள் அதிசயமாக நீ உணர்வே, அப்போ தான் ஓஹோ இறைவனோட ஒன்றினால் இந்த அதிசயம் போல. நீ வந்து ஒருத்தர் வந்து உனக்கு ஸ்பான்சர் வாங்கி கொடுக்குறது அதிசயம் இல்லை, அதுக்கெல்லாம் சொல்லிடுவாங்க நம்ம ஆளுங்க, உனக்கு கிடைத்து விட்டதா அது இறைவனுடைய அருள். இல்லை எதுக்கெடுத்தால் மார்க் வாங்கிட்டியா, இறைவனுடைய அருள், எல்லாம் அவர் போட்டுட்டார். நான் இதெல்லாம் குறைய சொல்லலை, எனக்கு கமெண்ட்ரியெல்லாம் கிடையாது, பட் அந்த அதிசயத்தை உணரு கண்ணுகளே. சார் வந்து உணர்ந்து தான் உங்களுக்கு மினிமம் செயல்படுறேன், இல்லைன்னா நீ என்னை லேசாக எடுத்துக்க உதாரணம், இவர் வந்து ஒரு வக்கீல், இவரால் வாழ முடியும், இவர் இவருக்கு என்ன இல்லை, ஆனால் ஏன் இதையே பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏன் பண்ண முடியும், இதில் சொல்ல முடியாத அதிசயம் எனக்கு இருக்குது. நீ வந்து படிச்சுட்டு போயிடுவ, நீ வந்து ஸ்பான்சர் வாங்கிட்டு போயிடுவ, அது ரைட்டு, ஆனால் அதல்ல நாங்கள் நான் பார்க்குற இறையருள்.
அப்போ இதை எப்படி சொல்ல முடியும் நான்? இப்போ உதாரணமாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால். ஆனால் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்திருக்கிறது வந்து எனக்கு தெரியும் என்னாண்டு, உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் அந்த அந்த நடப்பு இருக்குல்ல, அந்த செயல், அந்த நடப்பு இருக்குல்ல, அந்த நடப்புக்கு காரணம் நான் உன்னோட பேசினது. சரி, உன்னோட பேசுகிறது மாதிரி எல்லாரோடையும் பேசிக்கிட்டே இருந்தேன், ஆனால் நடத்தலை. அப்போ உன்னையே என்னோட இணைக்கிறதுக்காக இந்த நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது தான், அப்பாடி உன்னை பார்க்கறதுக்கு, அதுக்கு முதல்ல அருள் தேவி, அதுக்கு முதல்ல இறையன்பு, அந்த இறையன்பு நானும். ஸோ ஹவு இட் இஸ் இன்டர் ரிலேட்டட்னு பாரு. நம்ம இப்போ என்ன நினைப்போம், நீயும் நானும் ஃப்ரெண்டுன்னு பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எப்படி காற்றும் நீரும் நெருப்பும் நமக்கு இந்த உடம்புக்கு தேவையோ, இந்த பூமி சுழன்றால் எப்படி தேவையோ, எப்படி ஒரு தாயும் தகப்பனும் ஆணும் பெண்ணு இருந்தால் நம்ம வந்த இன்பு தேவையோ, அது மாதிரி உலகத்தில் இருக்க அத்தனை நடவடிக்கைகளோடையும் இங்கேருந்து தெரியுது. அதுதான் கயாசியரி. ஒரு பட்டுப்பூச்சியினுடைய சிறகடிப்புக்கு கூட இங்கே கனெக்ஷன் இருக்கு. மனுஷனுக்கு, எல்லா மனிதனுக்கும். அங்கே ஒரு பட்டுப்பூச்சி அமெரிக்காவில் பறந்துச்சுன்னா அதனுடைய வைப்ரேட்டிங் சென்ஸ் நமக்கு இருக்குன்றது தான் ஆன்மீகம். அதை கண்டுபிடிச்சு வாழ்றது தான் ஆன்மீகத்தில் உச்சம். இப்போ உதாரணம் ஈஸியாக இல்லை, இப்போ அதை போட அதை விடு. இப்போ நீ என்னோட இருக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அது என்னாண்டு, அவ்வளோதான். எனக்கு தெரியும், உனக்கு சொல்ல முடியாமல் கூட போகலாம், ஆனால் நீ புரியாமல் இருக்கலாம், அது விஷயம், அதுதான் ஆன்மீகம். இது வந்து இந்த உலகத்தில் பொருளாலோ பணத்தாலோ எதுலேயும் நடக்காது, ஆனால் உன்னு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை உணர்றது, தட் இஸ் தி சூப்பர் கான்சியஸ்னஸ். சாதாரண உணர்தல் அல்ல, இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும். ஏன் நான் அந்த பொண்ணு ஏன் என்னை வெறுத்துட்டு போனான், இந்த பொண்ணு ஏன் அட்டாச் ஆகிறா, இவன் ஏன் ஓடுறா, இவன் ஏன் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினா, எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள ஒரு ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆன்சருக்குரிய விஷயம் பூரா நாம் உள்ளே போனோம்னா, ஓ இது தெரிய வைக்கிறதுக்கு தான் உனக்கு இது கொடுத்தின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து விட்டுட்டு நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்லாம், அதெல்லாம் வந்து கொடுத்து வச்சதை நீ ஏமாத்துறது. கொடுத்து வச்சதை எப்படி நம்ம பயணம் பண்ணுறோமோ அங்கே தான் கடவுள் ஆன்மீகத்துக்குள்ள போக முடியும். நல்ல தகப்பனார் கிடச்சிட்டாரு, நல்ல எனக்கு கணவன் கிடச்சிட்டான்றாங்க, அதெல்லாம் என்ன விஷயம்ன்றது புரியணும். இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளே நான் என்ன சொன்னேன், அணுவணு வந்து இந்த காலினுடைய விரல் வந்து சம்மந்தப்பட்டிருக்கலாம் உன் மூளையோட. இங்கே அடிபட்டுச்சுன்னா உன்னுடைய மூளைக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செல்லுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. இது மாதிரி இதை தவிர இருக்க உலகத்தில் இருக்க அத்தனைக்குள்ளேயுமே சம்மந்தம் இருக்குது. உன்னுடைய முடியை வந்து சும்மா விழுந்துட்டால் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு முடியை சுண்டும் போது வலிக்குதுல்ல, அப்போ அந்த முடிக்கும் இந்த உயிர்ப்புக்கும் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. இதை பூரா அறிகிறது தான் ஆன்மீகம். இதுக்கு யார் வேணும், இந்த இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்தனால அப்போ சிந்திக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, பிறக்கும் போதே இருக்குது. அந்த ஒவ்வொருத்தருக்கும் இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களோடையும் கனெக்டிவிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க அத்தனை அறிவும் எல்லாத்துக்கும் இருக்குது. இது ரெண்டையும் பிடிச்சிக்கங்க. இப்போ ஐன்ஸ்டீன் அறிவு நான் வந்து இல்லை சார் அப்படின்னு இப்போ நம்ம ரூஃபி நான் சொல்லுவே முட்டாளே உனக்கு இருக்குது, அது எப்படி நான் எடுப்பேன் வரும்ல. இப்போ அது வந்து அந்த லேப்டாப் சும்மா இருந்துச்சு கருப்பாக, இந்த போட்டு பார்த்துச்சு இந்த வந்துக்கிட்டே இருக்குல்ல, தோண்டி எடுக்கிறேன்னு கேட்டியே, அதை தோண்டி எடுக்கிற முறையில் எடுத்தால் வரும், அதை போய் கடப்பாறை வச்சு அடிக்க முடியுமா? அதை கரண்ட்டு ஒரே கரண்ட்டுப்பா, அந்த கரண்ட்டை இதுக்குள்ளே கொடுத்தா லைட்டாக வந்துருச்சு, இதுக்குள்ளே கொடுத்தா சார்ஜராக இருக்குது. இல்லை புரியுதுன்ற விஷயந்தான் அது. ஆக அவர்கிட்டருந்து வாங்கின விஷயத்தை இந்த நம்மை சுற்றி இருக்க எல்லாத்துட்டையும் போகணும். உணவு எடுத்து மூக்குக்குள்ளே வச்சு அமைக்கிறக்கூடாது. பிரியாணி, நல்ல பிரியாணி அப்படிலாம் மூக்கில் வைக்க முடியுமா? அப்போ அந்த அந்த ரேஷனலிசம் இருக்குல்ல, இதே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் பரப்பி வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சிந்திக்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நீ இப்படியெல்லாம் சிந்திக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாரு.
நீங்கள் உள்ளே வந்தவொடனே ஆரம்பிச்சிடுறீங்க. ஹோ ஆ ஹோ அஹோ ஆமை, நான் யார் தெரியுமா, என்னை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப குறைவாக மதிப்பிடுறீங்க. ஆம் சோன்ஸ் ஓகே. எதை வைத்தும் நீ உன்னை பெருசாக பேசக்கூடாது. இயேசு பெரியவர், அவரை காட்டில் உலகத்தில் அதுவும் பேசாத. இயேசு ஒருவர், பிடிச்சிக்க. இயேசை தவிர எதுவும் இல்லை. அங்கேயே நீ தப்பாயிருவே. இயேசு மாதிரி கோடி மனுஷன் இருக்கான் உலகத்தில், தெரியாமலே ரகசியத்தை சொல்ல அறிவியலானு சொல்லுது. ஏன்னா உனக்கே இருக்குன்னு சொல்லுவேன். தனிப்பட்ட முறையில் உனக்கு இயேசுக்குள்ள, உனக்கு இயேசு உனக்குள்ளே இருக்காருன்னு நினைக்காத. இயேசு மாதிரியே நீயும், அதுதான் அறிவியல் ஆன்மீகம் சொல்லுது. நான் சொல்லிடுறேன், நீங்கள் அதை வேணாண்டுங்க வேணுண்டுங்க. ஒரு கிறிஸ்டின் பிள்ளைங்க, இயேசு உன்னோடு இருக்கிறார் என்பது இல்லை. இயேசுவுக்குள்ளே எது இருந்ததோ அதுதான் உனக்குள்ளே இருக்குது. அவர் அதை ரியலைஸ் பண்ணிட்டார், அவ்வளோதான். நீ ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான். ஆனால் உனக்கு அவருக்கு இருந்தது உனக்கு இல்லைன்னு சொல்கிறது பொய். அப்போ அவர் கோவப்பட்டாரே, ஒரு நாள் கடையெல்லாம் அடைச்சி உடைச்சாரே, அப்போ என்ன, அவருக்கு கோவம் இருக்கா இல்லையா? அவருக்கு ரத்தம் வந்துச்சா இல்லையா? அவருக்கு ரத்தம் வந்துச்சா இல்லையா? அப்போ அதெல்லாம் இல்லைன்ட்டு இல்லை. நீ வந்து அதை அதை ரியலைஸ் பண்ணுன்றது தான் காண்மீகம். எதை ரியலைஸே பண்ண, உனக்குள்ளே இருக்கிறத. உனக்குள்ளே இருக்கிறத யார்? இப்போ நீயும் ரூஃபினாவும் இருக்கீங்க. ரூஃபினாவும் நீ ஏன் சேர்ந்தா கிறிஸ்டியனாக தப்பாக போயிட்டீங்க. அங்கே தான் கெட்டு போயிடுவீங்க. நான் கிறிஸ்டின் பிள்ளைங்க, அங்கே கெட்டு போயிடுவீங்க. அவளும் நானும் ஒரு இடத்துல இணைகிறோம். அவள் அன்பாக இருக்கலாம், அவள் நேசமாக இருக்கலாம் அப்படின்னு நீ உள்ளே வந்தீங்கன்னா, அது வரைக்கும் தான் ஆன்மீகம். நாங்கள்லாம் கிறிஸ்டினு, நாங்கள் ஆர்சி அப்படின்னா நீ ஆரம்பிச்சிட்ட. நீ ஒரு பெரிய தீவிரவாதி, உண்மையான ஆன்மீகம் தான். நீ எப்போ, நான் யாருன்னா ஒரு ஹிந்து, உன்னையே நேசிக்க முடியும் நான்? உண்மையான அன்பாக இருக்கிறதுக்கு என்ன ஆர்சி அன்பு, இஸ்லாமிய அன்புன்னு எங்கே இருக்குது? பிகாஸ் த லவ் வாஸ் இன்பில்டட் வித் அஸ். ஹலோ, யாருங்க? ஓகே ஓகே, சரி, நீங்கள் கூட்டிக்கிட்டு வாங்க ஆஃபீஸ்க்கு. முடிஞ்சா இங்கே தான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். நீங்கள் ஆஃபீஸ் தான் இருக்கேன். அந்த கோ இது இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஸோ இதை உணர்ந்தியா நீ? அவ்வளோதான் பேசுகிற. நீ என்ன பேசுகிற? நாக்கு நமக்கு இருக்குது, மாட்டுக்கு இருக்கு. இது என்ன வாட்டு, ஏன் வந்துச்சு இது? இது நீ உணர்ந்திருக்க மாட்டே.